நியாயமானதா அல்லது நான் யாரையும் தூசிக்கிறனா அல்லது அநியாயமா குற்றம் சொல்றனா உதவி வழங்கினவர்களில் உதவிய பெறுபவர்கள் இந்த உதவிய பெறுபவர்களால தான் நீங்களுடைய மனசு வேதனைப்படுத்திருக்க. புலம்பெய உறவுகள் வந்து மிகவும் ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள். கடையில் ஒழுங்கு சேர்ந்தா அந்த கடையில இருந்து வீடு காணங்களை பொதியவங்களும் தரையில சுமந்து கொண்டு வர சொல்லி அப்படி எதுவுமே வந்து சொல்லல. அப்புறம் நீங்க அந்த டைம் அந்த கருத்தை வெளியிட்டாதான் என்ன? ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுக்குது. நேற்று பாருங்க அந்த ஒரு நினைவு தின நிகழ்வுன்னு நாம இந்த வீட்டுல செய்யும் போது ஒரு உயிர் வந்து எங்களை தேடி வந்தேன்னு தான் சொல்லாமா. அது வந்து மென்மேலும் செய்ய வேணும்னு சொன்னா இதை உதவி பெற நீங்க தான் திருந்திக்கணும். நாங்களும் அந்த நிகழ்வுக்கு நல்ல மனசு என்பதும் இல்ல, அதாவது சரியான அநியாயமான விதத்துலாம் நடந்து கொள்றாங்க. பாருங்க இப்படி ஒரு குழந்தை குட்டி நாயே நேற்றைய தினம் வந்து அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. தாயை இழந்து பாருங்க இப்படிதான் இருக்கணும். இருந்தாலும் வந்து அந்த வயிற்று பசிக்கு பரிபூர்ண சாப்பாடு கிடைக்குன்னு சாப்பிட்டு பேச சரியாக 4 மணி என்னுடைய நாம டீ கொண்டு போகணும். பாத்தீங்கன்னு சொன்னா அது ஏன் 4 மணியை தாண்டி கொண்டு வப்பன்னு சொன்னா உண்மைக்குமே அவங்க லேட்டா தான் சாப்பிடுன்னு சொல்லி வந்தோம். அதாவது வந்து 2 மணியை தாண்டி அப்ப நாம வேற ஒரு கண்டிப்பாக இன்றைய தருணம் என்னுடைய மன குமுறல்களை வெளிப்படுத்தின ஒரு தருணமா தான் இந்த காணொலி அமைய போது. உண்மைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுமையா பாருங்க. என்னுடைய மன குமுறல் வந்து அது நியாயமானதா அல்லது நான் யாரையும் தூசிக்கிறனா அல்லது அநியாயமா குற்றம் சொல் அல்லது என்னுடைய மனக்குமுறல் வந்து எப்படிப்பட்டது என்பதை வந்து பாக்குற அன்புள்ளங்கள் தான் இன்று நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்ல வரணும். ஓகே, இப்ப நாம வீடியோவுக்கு போவதற்கு முன்னாடி நேற்றைய தினம் நீங்க எஸ்கே வியூல பார்த்திருப்பீங்க. நான் வந்து என்னுடைய ஜோலி பிளாக்கால வீட்டு வேலை திட்ட வீடியோக்களை வந்து பதிவிடும் போது சொல்லியிருப்பேன்னு சொன்னா எங்களை நேசிக்கிறதான அன்புள்ளங்கள் அதிலும் வந்து வயதுல பெரியவர்கள் வந்து நேரடியாக வாங்க வந்து எங்களை வாழ்த்தினா அதுவே உங்களுடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஒரு போதுமான பெரிய ஒரு பிளஸிங் என்ற ஒரு சொத்துன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில வந்து நேற்றைய தினம் கிருஷ்ணா வந்து டென்மார்க் அம்மா அங்குள்ள அதாவது உண்மைக்குமே கிருஷ்ணா அந்த டென்மார்க் அம்மா வந்து அம்மா அந்த அம்மா ஸ்தானத்துல அப்படி பார்க்கறது அப்படி ஒரு உறவான ஒரு அம்மா வந்து கிருஷ்ணாக்கு அவங்க அம்மான்னு சொன்னா அவ ஒவ்வொருவரையும் வந்து நாங்கள் 7 பேருன்னு சொன்னா அவ எல்லாரையும் வந்து டென்மார்க் அம்மா அப்படிதான் நேசிக்கிறா. ஆகவே பாருங்க அவங்கள முழுமையான விருப்பம் இந்த முறை இந்த பயணத்தோட யா வந்து February 28 தான் வந்தவங்க. அப்ப March 8 போறது. அப்ப நான் வேற சொல்லி இருந்தேன் February 8 குடி போற எல்லாத்தையும் நேரம் March 15 சொல்லி. அப்ப அம்மா அம்மாங்களும் வந்து கண்டிப்பாக சேரோட குடி போரில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஃபீலோட தான் இந்த பயணம் வந்து தங்களுக்கு இன்னும் ஒரு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் என்றதுல இருந்தது. உண்மைக்குமே வந்து அது என்ன சொல்ல ஒன்றுமே செய்யலாம் போட்டு சில வேலைகள் அதாவது இப்போ வீட்டு வேலை திட்டத்தில் வந்து நுட்பமான வேலை திட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு. டைல்ஸ் பதிக்கிற வேலைகள் அந்த மாதிரின்னு சொல்லி என்னத்தான் ஸ்டைல்ஸ் பதிக்கிறேன்னு சொல்லி வந்தவர். அதே நேரம் வந்து சுமன்னாம் வந்து உண்மைக்குமே அந்த வேலையில நல்ல ஃபேவரட்டான ஒரு ஆளாக இருக்குனாடி இப்போ செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க சின்னத்தான் வந்து அதியமான பர்த்டேக்காக புதன்கிழமை போயிருந்தார். இந்த கடந்த 2-3 வரையிலன்னு சொன்னால் இந்த வேலையும் வந்து பெண்டிங்கில் தான் இருந்துது. இப்படி தான் ஒரு வேலை திட்டங்கள் வந்து நாட்கள் கடந்து எங்களுடைய குடிபுரலுக்குரிய நாட்கள் வந்து இப்படி தள்ளி போனக்கூடிய ரீசனாக இருக்கும். அதை நீங்களே அன்புள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே உண்மைக்குமே வந்து எனக்கு நேற்று எதினம் வந்து ஒரு மெனதார சந்தோஷப்பட்ட தருணமாக இருந்துச்சு. வந்து எதிர்பாராத நேரத்தில் தான் டென்மார்க் அம்மா கவிதாஸ் தம்பி கிருஷ்ணா பிரஞ்சாது என்று எல்லாருமே வந்திருந்தாங்க. அம்மா கூட பாருங்க அந்த போகிற கட்டத்தில் வந்து என்னோட நின்ற வீடு தேடி மேலே ஒரு பெரியாக்கள் அதே நேரம் வந்து எங்களை நேசிக்கிற அந்த அன்புள்ளங்கள் வந்து எங்கள்ட புது வீட்டில் அவங்கள்ட காலடிபட்டு இதுன்னு போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் கவிதாஸ் தம்பி இந்த பழங்கள் எல்லாம் தூக்கொண்டு அங்கிள் அம்மா அப்படி கிருஷ்ணாண்டு இப்படி ஒவ்வொரு தினமும் லைனில் வரும்போது மேலே எனக்கு அது ஒரு ஒரு மனசார ஒரு சரியான ஒரு சந்தோஷத்திலே இருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீர்வரிசை கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இது நான் அப்போ கூட அதில் சொல்லியிருந்தேன் நான் சீர்வரிசையெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி அப்படியே வந்து எங்களோட எல்லாம் கதைச்சி போட்டு அதே நேரம் வந்து ஃபைனலி அந்த வீடியோவிலேயே எனக்கு ஒரு
என்பலப்புக்கு வச்சு பணத்தை சார்ந்திருந்தா அப்ப கிருஷ்ணாவுக்கு சொல்லியிருந்தாரு சேர் விட்டா கொடுக்குறேன்னு சொன்னா விளக்கை கொடுக்குறது டக்கை தெரியாத என்னுடைய பாலிசி என்று சொல்லி நானும் அதுக்கு மறக்கல இல்லையாம்மா நீங்க அப்படி தர்றத நீங்க வந்தீங்க அதே நேரம் அது எவ்வளவு தொகை என்னவா இருந்தாலும் இப்படியே தான் எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லியிருந்தேன் அம்மா சொல்லியிருந்தா பாருங்க அது சிறிய தொகை சிறிய தொகைன்னு சொல்லி ஏன்னா தேராள மனசு போல இருக்கு நேற்றைய தினம் வந்து எனக்கு தந்ததான அந்த பணத்தை சிறிய தொகையா உண்மைக்குமே அதை நாங்க எஸ்கேபியூல அம்மா எனக்கு பணம் தந்தேன்னு சொல்லித்தான் சொல்லியிருந்தேன் அமௌண்ட வந்து வழியில எவ்வளவு வந்து மென்ஷன் பண்ணேன் அப்ப அதனாலே நானும் இன்றைய தினம் அது சொல்ல போறதுல அப்ப வீட்டை வந்து நான் பார்த்தா ஓகே இந்த தொகையாமா சிறிய தொகைன்னு சொல்லி சொன்னவா உண்மைக்குமே அது என்ன சொல்றது இன்னொரு தேவையா இருந்தாலும் ஒரு அளவான பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அளவான நிறைவான பணமா தான் இருந்திருக்குது இன்னைக்குமே வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி எங்கள் நேசிக்கிறான அன்புள்ளங்கள் நாங்கள் கட்டியிருக்கான புது வீட்டில் நீங்க வந்து போகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே நல்ல பிளஸிங்காக இருக்கும் என்னுடைய விருப்பத்தின்படி நேற்று எதினவும் வந்து ஃபேமிலி மெம்பராக இருக்குதுன்னா டென்னா இருக்கு அம்மா அங்குள்னு சொல்லி வந்தது ரொம்ப சந்தோஷம் ஓகே இந்த என்னுடைய சந்தோஷத்தை வந்து என்னுடைய அன்புள்ளங்களோட பயந்துட்டேன்னு சொன்னால் நான் அப்படியே சொல்லியிருந்தேன் நான் அன்புள்ளங்கள் நேசிக்கிறவர்கள் ஒரு மெரோன்மெண்ட் சொல்லி ஸோ அப்போ அதை வந்து நீங்களே பார்த்துருக்குறீங்க இப்போ இன்றைய தினம் நான் காணொலியாக என்னுடைய அன்புள்ளங்களோட பயந்து கொள்ள போகிறதான பிரதானமான விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே நேற்றைய தினம் கூட ஜோதி பிளாக்கால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைவு தின நிகழ்வுன்னு சொல்லி உணவு பொதி வழங்கியிருந்தேன் ஸோ அதை பற்றி தான் சொல்ல வேண்டி வந்தது பாருங்க என்ன சொல்கிறது இப்போ நாங்கள் ஒரு சேவையை ஒரு மக்களில் தேவை கருதியும் அது மட்டும் இல்லாமல் நியாயமான முறையில் தான் இப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது உதவி செய்யப்போ எங்கள்ட உள்ளம் சரியான உபத்திரவத்தில் அதாவது வந்து உபத்திரவம் மட்டுமே சொன்னால் சரியான மன வேதனைப்படுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்க்கு சொல்லி கேட்கலாம் உண்மைக்குமே வந்து எங்களோட புலம்பெய உறவுகள் வந்து மிகவும் ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் அதே நேரம் வந்து என்ன சொல்கிறது பாருங்கள் அவங்கள நோக்கம் வந்து என்ன சொல்கிறது உதவி என்று தாங்க அனுப்பினா அது உண்மைக்குமே நியாயமான முறையில் போய் சேரோன்மன் சொல்லி கொண்ட விருப்பத்துமே இருக்கும் ஆனால் நீங்கள் உதவி அனுப்பும்போது இப்போ வீடியோவாக பார்க்குற உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம் அப்படியே ஒரு சம்பவத்தையாக நீங்கள் தானே பார்க்குங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள அதாவது 2.5 மணித்தியால படம் பார்ப்பீங்களோ அது வந்து 1.5 வருஷத்துலேயும் 2 வருஷத்துலேயும் இருக்கும் 1 மாதம் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கதை ஷூட்டிங்கன்னு பார்த்தா ஷூட்டிங்கை பார்த்தாலே படம் பார்க்காம என்ன வேறு அதில் இப்படி ஒன்றுமே இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் கூட ஒரு ஒரு நிகழ்வை வந்து இப்படி ஒரு காட்சிப்படுத்தல இருக்கும்போது ஒரு 15-20 நிமிஷம் வந்து ஒரு காணொலி படுத்தலாக தான் நீங்கள் பார்க்குங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எங்கள் ஒழுங்கமைப்பாக இருக்கலாம் இன்னொரு செயல் திட்டமாக இருக்கலாம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவோ எங்கள்ட வேலைகளுக்கு மத்தியிலான இப்படியான உதவி திட்டத்தை நாங்கள் செய்திருக்கும் போது அந்த உதவியை வந்து பெறுகிறதான அந்த மக்கள் இருக்கிறாங்கதான பாருங்க அவங்களால தான் இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதாவது வந்து உதவி வழங்கினவர்கள் இல்லை உதவியை பெறுபவர்கள் இந்த உதவியை பெறுபவர்களால தான் எங்களுடைய மனசு வேதனைப்படுது காரணம் என்னன்னு சொன்னா பாருங்க இப்ப எல்லாம் வந்து ஒரு நன்றி உணர்வு என்பது வந்து கண்டிப்பாக இளம் சமுதாயத்திட்டேன்னு சொல்ல முடியாது யார்கிட்டையுமே அப்படி ஒரு உணர்வுன்றது அற்று போய்கொண்டே இருக்குது நினைச்சுதான் எங்களுக்கு கூட கவலை இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் மிக உண்மையிலே புலம்பெயர் உறவுகள் கூட அந்த அனுப்புற பணம்னு சொன்னா அவங்களும் வந்து மரத்துல வந்து காசு ஆயில அவங்களும் வந்து வேலை செய்த உண்மையான பணத்துல தான் தங்கண்ட தேவைகளை இந்நேரம் போய் சேர வேணுமன்றதுக்காமைய வந்து அவங்கண்ட கஷ்டப்பட்ட பணத்துல அனுப்பும்போதான் நாங்கள் அதன் பெருமதி தெரிஞ்சு ஓகே நியாயமான முறையில இவர்களுக்கு இன்னும் நேருக்கு இது போய் சேர வேணும்னு சொல்லி சில மனிதர்களை நாங்கள் தெரிவு செய்து ஒரு நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துறோம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிகழ்வுகளுக்கு வந்தவ என்னமோ நாங்களாவே வில்லங்கத்துக்கு தண்ணி கூப்பிட்ட மாதிரியும் கஷ்டப்பட்ட மக்கள் தான் நாங்களுமே தெரிவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிறார்கள் வயோதிபர் அதே நேரம் பெண் தலைமை குடும்பம் இப்படி என்று சொல்லித்தான் ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் ஒழுங்கு செய்யும்போது அது என்ன அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் வீடியோவுக்கு வரையிலேன்னு முதலே சொல்லிட்டு அப்புறமா அதன்படி செயல்படுத்துகிற ஆட்களும் இருக்குது சில பேர் வந்து அந்த அதாவது உதவியை பெற்றுக்கொள்வோம்ன்றக்கா இப்போ நாங்கள் ஃபோனில் கூட சொல்லும்போது செய்வாங்கன்னு ஓகே அது பிரச்சனை இல்லை வீடியோ நாங்கள் வரோம்னு சொல்லி போட்டோம் நாங்கள் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்க நேரம் கூட எங்கள் மூட் அவுட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இப்போ நாங்கள் கொடுக்கும் போதும் வீடியோவுக்கு வர்றேன்னு சொன்ன நபர்கள் கூட பிறகு வந்து முதுகுப்புறத்தை காட்டிக்கொண்டு ஏனோ தானோன்ற மாதிரி நான் வந்துட்டேம்மா பொருளை பெற்றுக்கொண்டு போவோம்னா போகிறேன் இப்போ நாங்கள் இவ்வளவு ஒரு கஷ்டத்தின மத்தியில் இந்த ஒரு வந்து இப்படி நிகழ்வு ஒழுங்குபடுத்துறது மாதிரி நம்ம வந்து அந்த அனுப்பின பணத்தை அதாவது இந்த உதவியை வழங்குபவர்களும் கூட இதை அனுப்பி போட்டு இவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட ஆர்வத்தோட இந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாமன்னு இருக்கேக்குள்ள
அப்ப நாங்க இதெல்லாம் தெரிஞ்சா அந்த செயல் திட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு உதவியை பெற நபர்கள் வந்து இப்படி அதாவது வந்து ஏனோ சானோண்ட மாதிரி அந்த உதவியை நீங்க கொண்டு போகும்போதுமே அதை பாக்குற எங்களுக்கு சரியான ஒரு மனசுக்கு சங்கடமா இருக்கு. மீதியான அந்த நிகழ்வின முடிவு பகுதியை கூட எங்களுக்கு ஒரு திருப்தியான மனசோட வந்து அதை முடிக்க இல்லாம இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா உங்களோட முகபாவனை உங்களோட செயல் திட்டங்கள் பாருங்க இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஒரு ஒழுங்கமைப்பு அதாவது நிகழ்வை ஒழுங்குபடுத்தி உங்களுக்குரிய உதவி திட்டத்தை தரும்போது நீங்கள் ஒரு நன்றி உணர்வுன்றது இப்ப பாருங்க இன்னொரு நிகழ்வு திட்டத்தை எடுத்தால் நன்றி உணர்வுன்றது அற்றே போயிட்டு வாரிங்கள் இன்னமும் உதவிகளை பெற்றுக்கொண்டு அப்படியே உங்களோட பாட்டுக்கு நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க ஒரு நன்றி சொல்லி இதனால நீங்கள் என்ன பயன்படுறீங்களோன்னு ஒரு வார்த்தை அப்படி தானே சொல்றதே இல்லை. ஆகவே எங்களுக்குமே அதை பார்க்கும்போது இனிமேலும் வந்து இப்படியான உதவி திட்டங்களை நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு மனசு சங்கடப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா பெரிய ஒரு ரிஸ்கான விஷயம் அண்டு இல்லை நாங்கள தான் செய்வோம் அந்த டைம்ல வந்து பெற்றுக்கொள்ற உங்களால தான் எங்களுக்கு அந்த ஒரு மேலும் இப்படி ஒரு நன்றி உணர்வு இல்லாத மக்கள் ஒரு நிகழ்வுக்கு வந்து எப்படி அதுல கலந்து கொண்டு அதை ஒரு சிறப்பிக்கணும்னு தெரியாத நபர்களுக்கு மத்தியில நாங்கள் ஒரு விதண்டாவாதத்துக்கு அவசியமற்றத்தான் இதை செய்யறோம்ன்ற நீங்க அந்த டைம்லே நாங்கள் கொடுக்கறதான உணவு பொதியா இருக்கலாம் இல்லை இதுவே இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு அது தேவைப்படுது அதை யாராச்சும் ஒரு நன்றி மனசோட அல்லது அந்த டைம் அந்த நன்றி எதுக்காக அது வழங்குறோம்னு சொன்னா அதை பற்றிய ஒரு கருத்து எதுவுமே இல்லாம வேண்டிக் கொண்டு போகும்போது உண்மையிலே நாங்க சரியா சோர்வடைகிறோம். இதைத்தான் நான் இந்த வீடியோல வந்து தெரியப்படுத்தலாமன் இருக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த வீடியோ கூட இன்றைய தினம் வந்து உதவி பெற நீங்களும் வந்து கண்டிப்பா பார்த்தா திருந்திக் கொள்ளுங்க. இப்படியான திருந்திக்கொண்டா நாங்கள் மென்மேலும் வந்து புலம்பெயர்வுகளிட இருந்து உதவிகளை பெற்று ஒரு உற்சாகத்தோட இப்படியான நிகழ்வுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்கள் அனுப்பின பணத்துக்கு வந்து உண்மைத்துவமா நாங்கள் அந்த வேலை திட்டத்தை செய்யும் போது உதவிய பெற நீங்கள் வந்து எங்களை மூட் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அதை மேற்கொண்டு மென்மேலும் உற்சாக மனதோட வந்து இப்படியான நிகழ்வுகளை வந்து உண்மையா செய்ய நேற்றைய தினம் வந்து எனக்கு ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது கவலைக்குரிய விடயமா போட்டு பாருங்க இதுல வந்து ஒரு 15 உணவு பதி ஒழுங்கு செய்திருந்தேன். அது வந்து ஒவ்வொருத்தரும் அதை வேண்டிக் கொண்டு சங்கண்ட பாடல அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. யாராச்சும் ஒரு வந்து இது எங்களுக்கு இவ்வளவு தூரம் பயனுள்ளது இது நன்றி என்று அப்படி ஒரு தன்மையே இல்லை. ஏன்னா அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையில எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஆகவேதான் நாங்க மென்மேலும் இப்படியான உதவி திட்டங்களை வந்து நாங்கள் அதை செயல்படுத்துற நாங்களும் வந்து ஒரு உற்சாக மனதோட வந்து ஒரு சந்தோஷத்தோட செய்ய வேணும்னு சொன்னா உதவி பெற நீங்கள் தான் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேணும். ஏன்னு சொன்னா உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் பாட்டு போறீங்க. உண்மைக்குமே ஒரு 3000 ரூபாய் பொதியா இருந்தா கூட உங்களுக்கு அது எவ்வளவு நாளை பயன்படுது. இப்படியானவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் வந்து நாளாந்த வருமானத்தை நம்பி இல்லாம இப்படியான கொடுப்பினவர்கள் மூலம் வந்து நன்மையை பெற ஆகலதான் நாங்க கூப்பிடுறோம். அது நீங்க அந்த டைம் அந்த கருத்தை வெளியிட்டா தானே என்ன. ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுக்குது. உண்மைக்குமே வந்து என்னுடைய மன ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தும் என்று நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லி இந்த இடத்துலயே நான் இருந்தேன். ஆனாலும் வந்து பாக்குறதான உண்மைக்குமே அன்புள்ளங்கள்ட்ட நான் ஒரு பணிவாக கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னா நாங்க இப்படியான வேலை திட்டங்களை வந்து உற்சாகத்தோட செய்ய வேணும்னு சொன்னா உதவியை பெற்றுக்கொள்ற நீங்க வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரணும். ஒத்துழைப்புன்னு சொல்லி நீங்களா வந்து எங்களுக்கு நாங்கள் பொதி கொடுக்க போறோம்னு சொன்னா நாங்கள் இந்த கடையில் ஒழுங்கு செய்யணும் அந்த கடையில இருந்து வீடு காணங்களை பொதிய உங்களை தலையில சுமந்து கொண்டு வர சொல்லி அப்படி எதுவுமே என்று சொல்லல. இந்த இடத்துல வெற்றி கொண்டு போனா ஓகே இது எதற்கா இந்த நிகழ்வு வந்து எதற்கா வழங்கப்படுதுன்னு சொன்னா அவர்களுக்குரிய ஒரு நன்றி. அதே நேரம் அந்த கொடுப்பனவிலேருந்து நீங்கள் எவ்வளவு பயன்படுறீங்கன்னா அந்த பயன் மற்ற உங்களுக்கு தேவை இருந்தா சொல்லுங்க. இது எதுவுமே இல்லாம இன்னும் வந்து முதுகுப்புறத்தையும் காட்டி கொண்டு இப்படி போறாக்கள் இருக்கும்போது எங்களால் ஒரு உற்சாக மனசோட வந்து இப்படியான நிகழ்வுகளை கண்டிப்பாக செய்ய முடியாதுன்றதை தான் இந்த தருணம் வெளிப்படுத்தி கொண்டு உதவியை வழங்குறதான புலம்பெயர் உறவுகள் வந்து அவங்க எதையுமே இதன்றி எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து அதை அந்த நேரத்துக்கு செய்து முடிக்கோமன்றதை பற்றி தான் அதை எதிர்பார்த்துட்டு ஓகே அதை பெற்றுக்கொண்டு போகிறாங்கன்னு அந்த சம்பவத்தில் நாங்கள் நிற்கும் போது எங்கள்ட மக்கள அதாவது வந்து அவங்க செயல்படுற விதத்தை பார்த்தோன்னா எங்களுக்கு அது மனசுரபா இருக்கு. ஆனால் நீங்கள் உண்மையாக மென்மேலு நான் சொல்ல வேணும் வந்து புலம்பெயர்வர்களுக்கு வந்து நல்ல ஒரு மனசு அதே நேரம் எங்களுக்கு கூடாதுன்னு சொல்லல. இந்த உதவியை பெற நீங்கள் வந்து எங்களுக்கிட்ட காட்டுற உங்களுடைய வந்து ரியாக்ஷனால எங்களுக்கு பார்க்கும்போது தான் இப்படியான செய்து கொள்ள இல்லாமல் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இது போன்ற உதவிகளை நாங்கள் மென்மேலும் வந்து அதாவது வந்து மென்மேலும் செய்ய வேணும்னு சொன்னால் இதை உதவி பெற நீங்கள் தான் திருந்திக்கொண்டு நாங்கள் அந்த நிகழ்வுக்குரியதுன்னு சொன்னால் நாங்கள் தொடக்கத்திலும் முடிவிலும் வந்து எப்படி எல்லாம் செயல்பட வேணும் என்னன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தந்தால் இது போன்ற உதவிகளை நான் செய்யக்கூடிய மாதிரி கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஷேர் பாய்.
குழந்த குட்டி நல்ல கடி இல்லாம வேண்டி இருக்குது. இரு இரு. அதே நேரம் இங்க இதுல பாருங்க, ஒரு குழந்த குட்டி, அதாவது ஒரு நல்ல ஒரு நாய்க்குட்டி வந்துருக்குது. இதை வந்து நான் நேற்று தினமே கண்டிப்பா சொல்லி இருக்கணும், ஆனா எனக்கு சந்தர்ப்பமும் நேரமும் கிடைக்கல, ஆகவே இந்த இதெல்லாம் பயந்து கொள்றேன். நான் நேற்று பாருங்க, வந்து ஒரு நினைவு தின நிகழ்வுன்னு நாம இந்த வீட்டுல செய்யும் போது ஒரு உயிர் வந்து எங்களை தேடி வந்தேன்னு தான் சொல்லாம. அதாவது இன்றைக்குமே நான் ஏற்கனவே இப்ப சொல்லிதான், நண்பர்கள் மத்தியில வந்து நன்றி உணர்வை ஏற்றி போடணும். அதே மாதிரி என்ன சொல்றது, நல்ல மனசு என்பதும் இல்ல, அதாவது சரியான அநியாயமான விதத்துலாம் நடந்து கொள்றாங்க பாருங்க. இப்படி ஒரு குழந்தை குட்டி நாயே நேற்றைய தினம் வந்து அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. இதோட நாங்க இப்படி எத்தனையாவது நாய்க்குட்டியே தத்தது தத்தது வளர்க்கும் போது இன்னைக்குமே வந்து சில அன்புலங்கள் கேட்டிருக்காமே நாங்கள் தண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் நேற்றைய தினம் ஒரு நாய்க்குட்டி பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வீட்டு வாசல்லையா பத்தி கத்தி கொண்டு நின்றுச்சுது. யானை குட்டி ஆள் தானே, ஆகவே இப்ப நாங்க சாப்பாடு அண்டு கொடுக்க டைமுக்கு டைம் சாப்பிடுறதும் பேசாம படுக்கிறதுமே இருக்கு. இப்ப அவரோட கூடவே இப்ப ஆக்கள் இருக்கிற நாடு சாப்பிடுற நாடு தண்டை பாட்டுக்கு கத்தாமே நிக்கிறேன். இன்னைக்குமே இது போன்ற தவறுகளை யாருமே செய்யாதீங்க. அதாவது வந்து பெட்டு நான் என்ன வளர்க்குறேன் நீங்க அதுக்குரிய தடுப்பூசியை தம்பி போட்டுட்டு வளர்க்கலாம். அதே நேரம் வந்து அது குட்டியா போட்டோம் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இப்படியே சிதறி அள்ளி விடாதீங்க. என்னன்னு சொன்னா ஒவ்வொன்றையும் வந்து உயிரை வந்து பெருமதி உள்ளதுன்னு எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் ஒவ்வொரு உயிர் தான். இன் பாருங்க இப்படியான ஒரு உயிர்களை நீங்களும் வந்து மெயின் ரோட்ல இருந்து கொண்டு போட்டு இருக்கீங்க. இவ்வளவு வாகனம் போறது அதுல வந்து இது அடிபட்டு சேர்த்துட்டு வேணும். குழந்தை குட்டிங்க பாருங்க எப்படி ஒரு சின்ன குட்டியா இருக்குன்னு சொல்லி நேற்றைய தினம் நிகழும் நினைவு தினம் செய்யும் போதுதான் ஒரு உயிரங்களை தேடி வந்த வேண்டி இருக்குது. உண்மைக்குமே நாங்களும் வந்து இதை அடிச்சு துரத்தாம அப்படி வந்து வாங்க வச்சிருக்கோம் பாருங்க. சாப்பாடு கொடுக்க அவர் வடிவா சாப்பிட்டு இப்ப சத்தமே இல்லாம இருக்கிற தாயை இழந்து கருங்க எப்படி தான் இருக்கணும். இருந்தாலும் வந்து அவனை வயிற்று பசிக்கு பரிபூர்ண சாப்பாடு கிடைக்குதுன்னு சாப்பிட்டுட்டு பேசாம இப்ப கத்துறதெல்லாம் குறை வச்சிருக்கு. இன்னைக்குமே மென்மேலும் சொல்றது தான், இப்படியான தவறுகளை நீங்க செய்யாதீங்க. என்ன இந்த பிரிஞ்ச தாயும் எவ்வளவு கவலைப்படுது யார் கண்டது.